மூன்றாம் தேதி அறவழியில் போராடிய விவசாயிகளின் மீது காரை ஏற்றி பாஜகவினர் குறிப்பாக உள்துறை இணையமைச்சர் அஜய் குமார் மிஸ்ரா அவர்களின் மகன் அஜீஸ் குமார் மிஸ்ரா என்பவர் அவருடன் வருகை தந்தவர்கள் காரை ஏற்றி விவசாயிகளை கொடூரமாக படுகொலை செய்திருக்கிறார்கள். இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய வெட்கக்கேடான ஒரு நிகழ்வாகும். இதுபோன்ற ஒரு காட்டுமிராண்டித்தனம் இதுவரையில் அரசியல் களத்தில் நிகழ்ந்ததில்லை. மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் அறவழியில் போராடுவது என்பது தற்போது நாம் ஜனநாயக தளத்தில் சந்திக்கிற வழக்கமான நிகழ்வுதான். புதிய வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி தொடர்ந்து புதுதில்லியின் சாலைகளில் எல்லை ஓரங்களில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் விவசாய குடும்பங்கள் விவசாய தொழிலாளர்கள் தொடர் போராட்டத்தில் கடந்த 10 மாதங்களுக்கு மேலாக ஏறத்தாழ ஓராண்டு காலமாக நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்தை நசுக்கும் வகையில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டும் விவசாய பெருங்குடி மக்களின் போராட்டத்தை அவர்களால் தடுக்க முடியவில்லை. அக்டோபர் 3 தேதி இந்த வன்முறை வெறியாட்டம் நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு ஒரு பொது நிகழ்ச்சியிலே பங்கேற்ற மத்திய இணையமைச்சரின் மகன் அஜீஸ் மிஸ்ரா விவசாயிகளை அச்சுறுத்தும் வகையில் பேசியிருக்கிறார். 2 நிமிடங்களில் இந்த போராட்டத்தை நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விடுவேன் என்று எச்சரித்திருக்கிறார், குக்கரித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் 2-1 நாட்கள் இடைவெளியில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அவருடைய சொந்த குடும்பத்து நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக அவர் செல்லும் அந்த இடத்திற்கு, இந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு அந்த வட்டாரத்தை சார்ந்த பொதுமக்கள் விவசாய பெருங்குடி மக்கள் தமது கண்டனத்தை தெரிவிப்பதற்காக அணிதிரண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் 2-3 நாட்களுக்கு முன்பு விவசாயிகளுக்கு அஜீஸ் மிஸ்ரா எச்சரிக்கை விடுத்து பேசியதன் விளைவாக அந்த வன்முறை பேச்சை கண்டிக்கிற வகையில் கருப்புக்குடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவது என்று எஸ்கேஎம் என்கிற ஒரு விவசாய அமைப்பு போராட்டத்தை அறிவித்து ஒருங்கிணைத்தது. அவ்வாறு அந்த போராட்டத்திற்கு போய்கொண்டிருந்தவர்களின் மீது பின்புறமாக வந்து ஈவிரக்கமற்ற முறையில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களின் வண்டி, அஜீஸ் மிஸ்ரா பயணித்த வண்டி, அவரோடு முன்னும் பின்னும் வந்த வண்டிகள் விவசாயிகளின் மீது மோதி அவர்களை படுகொலை செய்த கொடூரம் அரங்கேறியிருக்கிறது. மனசாட்சியுள்ள எவராலும் இதை சகித்து கொள்ள முடியாது. ஆனால் பிரதமர் மோடி இதுவரையில் வாய் திறக்கவில்லை, அது குறித்து கண்டனம் தெரிவிக்கவில்லை, அந்த குடும்பத்திற்கு ஆழ்ந்த தனது இரங்கலை தெரிவிக்கவில்லை. கிரிக்கெட் விளையாட்டில் பங்கேற்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு முட்டியிலே காயம் ஏற்பட்டால் கூட அதற்காக வருந்தி ட்வீட் செய்யக்கூடிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த கொடூரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு இரங்கல் தெரிவிக்கவில்லை என்பது பேரதிர்ச்சியாக இருக்கிறது. பிரதமரே ஈவிரக்கமற்றவராக இருக்கிறார், மனிதநேயமற்றவராக இருக்கிறார், நெஞ்சில் ஈரமில்லாதவராக இருக்கிறார் என்பது இந்திய தேசத்திற்கான ஒரு சாபக்கேடாகும். இதற்காக உள்ளபடியே நாம் வெட்கி தலை குனிகிறோம். இதுவரையில் பிரதமர் கண்டனமும் தெரிவிக்கவில்லை, இரங்கலும் தெரிவிக்கவில்லை. இதற்கு காரணமான அஜீஸ்குமாராவின் தந்தை அஜய்குமார் மிஸ்ராவை பதவியிலிருந்து, இணையமைச்சர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யவும் இல்லை, மாறாக அவரை நேற்று நேரிலே சந்தித்து பேசியிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநில அரசு, பாரதிய ஜனதா அரசு குற்றவாளிகளை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று கூட சொல்லவில்லை, போலீஸ் நிலையத்திற்கு ஆஜராகும்படி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறோம் என்று ஆணவத்தோடு உத்தரப்பிரதேச மாநில அரசு சொல்லியிருக்கிறது, காவல்துறை சொல்லியிருக்கிறது. அஜீஸ் மிஸ்ரா வெளிப்படையாக சுற்றி கொண்டிருக்கிறார், அவர் எங்கும் ஓடி ஒளியவில்லை. அவர் அந்த கொலைக்கு காரணமானவர் என்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இந்த நிலையிலும் ஒரு எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ததோடு சம்பந்தமில்லாத 2 பேர் அல்லது சம்பந்தமுடையவர்களாக இருந்தாலும் கூட
எஃப்ஐஆர் இல் இடம்பெறாத இரண்டு பேரை கைது செய்திருக்கிறார்கள் என்று மட்டும் தகவல் வந்திருக்கிறது. இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த வன்முறை வெறியாட்டத்தை வன்மையாக கண்டிப்பதோடு இதற்கு முழுமையாக பொறுப்பேற்று யோகி ஆதித்யநாத் தனது முதலமைச்சர் பதவியில் இருந்து விலக வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். பிரதமர் மோடி அவர்களின் இந்த அணுகுமுறையை வன்மையாக கண்டிப்பதோடு அஜய்குமார் மிஸ்ராவை இணையமைச்சர் பதவியிலிருந்து அவரை உடனடியாக நீக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். குடும்பத்திற்கு இழப்பீடு தருவதல்ல மக்களின் கோரிக்கை, பாதிக்கப்பட்டவர்களின் கோரிக்கை. நீதி வழங்க வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்ட படுகொலையான விவசாய பெருங்குடி மக்களின் கோரிக்கை. உச்சநீதிமன்றம் இதனை சுகமூட்டமாக தன்னிச்சையாக இந்த வழக்கை எடுத்து நடத்துகிறது. அதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உச்சநீதிமன்றத்தின் இந்த நிலைப்பாட்டை வரவேற்று பாராட்டுகிறோம். அதே வேளையில் இதை உள்ளூர் போலீஸோ அல்லது சிபிஐயோ விசாரிப்பதால் எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை. எனவே உச்சநீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் ஒரு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டும், விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக வேண்டுகோள் விடுக்கிறோம். சாதாரண வழக்குகளில் கூட குற்றவாளிகளை தேடி பிடித்து கைது செய்யக்கூடிய காவல்துறையினர் இந்தியா முழுவதும் உள்ள காவல்துறையினரின் போக்கு அதுதான். எளிய மக்கள் தெருச்சண்டை போட்டுக்கொண்டால் கூட வீடு தேடி சென்று அல்லது மாவட்டம் விட்டு மாவட்டம் தேடி சென்று மாநிலம் விட்டு மாநிலம் தேடி சென்று கைது செய்யக்கூடிய போக்குகளை நாம் பார்க்கிறோம். தமிழ்நாட்டிலிருந்து போலீஸ் பிற மாநிலங்களுக்கு செல்வதை நாம் பார்க்கிறோம். பிற மாநிலங்களிலிருந்து போலீஸ் தமிழ்நாட்டுக்கு வந்து கைது செய்வதை எல்லாம் பார்க்கிறோம். இப்படி காவல்துறையினர் எளிய மக்களுக்கு எதிரான வழக்குகள் என்றால் வலிந்து புலனாய்வை மேற்கொள்கிறது, கைது நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்கிறது. ஆனால் இந்த வன்முறை வெறியாட்டம், கொலை வெறியாட்டம் நடந்தேறி ஒரு வார காலம் ஆகிய நிலையிலும் கூட இதுவரையில் அஜீஸ் மிஸ்ராவை கைது செய்யாமல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறோம், அவர்கள் ஆஜராகவில்லை என்று சொல்லுவது இந்த வன்முறைக்கு அவர்களும் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் அல்லது ஊக்கப்படுத்துகிறார்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறது. உச்சநீதிமன்றம் வந்து இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னதாகவே அவ்வாறு அவர் பேசியிருக்கிறார், அது மீடியா பதிவு செய்திருக்கிறது. இது போன்ற ஒரு இயல்பு நிலை இல்லாத ஒரு சூழலில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிற போது அங்கே பொதுமக்கள் கூடுவதை தடுத்திருக்க வேண்டும். அந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடமாக இருந்தாலும் அதை சுற்றி ஓரிரு கிலோமீட்டருக்கு அப்பால் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும். விவசாயிகளை அங்கே திரடுவதற்கு அனுமதித்ததே அவர்கள் குற்ற உடந்தையாக இருந்திருக்கிறார்கள், குற்றத்திற்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் என்றுதான் உபி காவல்துறையின் நடவடிக்கை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் அவர்களும் அவர்களுக்குரிய நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர்களுக்குரிய பாதுகாப்பை வழங்கியிருக்க வேண்டும் அல்லது போராட்டம் அறிவித்த விவசாயிகளை அங்கே திரள விடாமல் தடுத்திருக்க வேண்டும். இந்த இரண்டையும் செய்யாமல் அவர்கள் கூடுவதற்கும் வன்முறை நடப்பதற்கும் அனுமதித்திருக்கிறார்கள், வெளிப்படையாக அனுமதித்திருக்கிறார்கள் என்கிற போது உத்தரப்பிரதேச முதல்வருக்கும் இதிலே பொறுப்பு இருக்கிறது என்பதை விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டுகிறது. சார், லக்கிம்பூர் சம்பவம் தொடர்பாக வந்து உச்சநீதிமன்றத்தோட அந்த விசாரணை வந்து எப்படி நம்பகத்தகுந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? ஏன்னா வந்து உத்தரப்பிரதேச அரசு வந்து இதுவரையும் பெரிய அளவுக்கு வந்து எந்த விசாரணையும் நடத்தலை அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தற்போதைய நிலையில் உத்தரப்பிரதேசத்தின் நடவடிக்கை என்பது மனதுக்கு ஆறுதலாக இருக்கிறது, நம்பிக்கை அளிக்கிறது. அவர்கள் உச்சநீதிமன்றத்தின் நடவடிக்கை நம்பிக்கை அளிக்கிறது, ஆறுதல் அளிக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் உத்தரப்பிரதேச காவல்துறையையும் உத்தரப்பிரதேச மாநில அரசையும் வெளிப்படையாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தலைமை நீதி உட்பட கண்டித்திருக்கிறார்கள், விமர்சித்திருக்கிறார்கள், விளக்கம் கேட்டிருக்கிறார்கள். எனவே உச்சநீதிமன்றம் நீதியை வழங்கும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஆகவேதான் உச்சநீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் ஒரு புலனாய்வு விசாரணை ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்று கேட்டோம். சார், மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்துகிற கண்காணிப்பு குழுவில் நீங்கள் வந்து இடம்பெற்றிருக்கீங்க, அதை பற்றி எப்படி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் பொறுப்பு அதில் என்னமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? மத்திய அரசோட திட்டங்கள் சரியாக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிற கண்காணிப்பு குழுவை அமைத்திருப்பதை வரவேற்கிறோம். அதில் வழக்கமாக
அமைக்கக்கூடிய எப்படி ஒவ்வொரு தொகுதிக்கும் திஷா கமிட்டி இருக்காதோ அப்படி ஒரு ஸ்டேட் லெவல் திஷா கமிட்டியை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அமைத்திருக்கிறார். அதில் ஒரு உறுப்பினராக என்னையும் நியமித்ததற்காக நன்றி தெரிவிக்கிறேன். தமிழ் உறவுகளே வணக்கம். கடந்த ஏறக்குறைய ஒரு வருடத்தை நமது சேனல் நெருங்க இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்த அத்துணை அன்புக்கும் அரவணைப்புக்கும் உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நண்பர்களே, உங்கள் நண்பர்களுக்கு நமது சேனல் லிங்கை ஷேர் செய்து உங்கள் நண்பர்களை நமது சேனலை லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து அதிலே ஆல் பட்டனை அழுத்தி நோட்டிஃபிகேஷனை பெறுவதற்கும் பெற்றும் நீங்கள் எங்கள் சேனலுக்கு மிகப்பெரிய வலிமையை கொடுக்கும்படி உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய சேனலில் எளியவர்களின் பேச இயலாதவர்களின் கருத்துக்களை பேசக்கூடிய இந்த பணியில் இந்த ஊடக பணியில் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நாங்கள் மேலும் சுவையாக இந்த நாட்டு நடப்புகளையும் அரசியலையும் உங்களுக்கு வழங்குவதற்கு எங்களுக்கு இதன் மூலம் உதவி செய்யுங்கள் என்று உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.